हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு இலக்கிய வெங்கட் ப்ளாக்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாங்க வந்து இப்போ சம்மர் வெகேஷனுக்கு நியூயார்க் ட்ரிப் போக போறோம் சோ எப்படி நான் டிராவல் பண்ணேன் எப்படி நாங்க போனும் எல்லா டீடைல்ஸும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன் சோ இந்த வீடியோ வந்து செயின்ட் லூயிஸ்ல இருந்து நியூயார்க்குக்கு நாங்க ரோட் டிராவல் பண்ணோம் அததான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இதே மாதிரி நாங்கள் சிகாகோ கிளம்பி போகும்போது என்னென்ன ப்ரீ ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ண அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இது வந்து ஒரு 10 days ட்ரிப்புங்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம சேவ் பண்ண வேண்டியது நம்மளோட பிளான்ஸை தான் நான் என்ன பண்ணேன்னா நான் பால்கனியில் வச்சுருந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் என்னோடய பில்டிங்லேயே என்னோடய ஃப்ரெண்டு ஸ்டே பண்ணியிருக்காங்க அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஒரு 1 week பார்த்துக்க சொல்லிவிட்டு நான் வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுதான் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ பிள்ளைங்க எடுத்துகிட்டு போய் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட பிளான்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்ருக்காங்க அவங்க வீட்டில் ஒரு குட்டி பொண்ணு இருக்கா பேர் வந்து தியா உங்களோட பிளான்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நான் தண்ணி ஊற்றுறேன் ஆண்டி அப்படின்னு சொன்னால் ஸோ அந்த பொண்ணு தான் இங்கே கீழே நின்றுட்டு எனக்கு ஹாய் சொல்லிகிட்ருக்கா இப்போது ட்ராவலுக்கு எல்லா திங்ஸுமே நான் பேக் பண்ணி வச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸு இதெல்லாம் தான் இருக்குது அதெல்லாம் பேக் பண்ணணும் இனிமேல் தான் நான் ட்ராவல் அன்னைக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் லெமன் ரைஸு கொஞ்சம் தயிர் சாதம் கொஞ்சம் புளி சாதம் இது எல்லாத்தையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது வந்து ஒரு லாங் ட்ரிப்பு நாங்கள் வந்து செயின்ட் லூயிஸ் டு நியூயார்க் பை ரோட்வேஸில் தான் போக போகிறோம் காரில் இதனுடைய ட்ராவல் டைம் வந்து ஆல்மோஸ்ட் 14 to 15 hours ஆகும் நடுவில் நம்ம ரெஸ்ட் ஏரியா போயிட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரைவ் கண்டினியூ பண்ணால் கொஞ்சம் டைம் கூட அதிகமாகலாம் எப்போவுமே ட்ராவலுக்கு வந்து க்ரீன் டீயும் வேர்க்கடலையும் எடுத்துப்போம் ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு இப்போ காலையில் 4:45 ஆகுது நாங்கள் வீட்டில் எல்லோரும் கிளம்பியாச்சு ஸோ நாங்கள் எங்கெங்கே போகிறோமோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு சூப்பராக நாங்கள் கேப்சர் பண்ணி காமிக்கிறேன் இந்த ட்ரிப்பில் நாங்கள் ஃபஸ்ட்டு போய் ஸ்டே பண்ண போகிற இடம் வாஷிங்டன் டிசியில் ஸோ எங்களுக்கு வந்து 855 miles காமிக்குது செயின்ட் லூயிஸ்லேருந்து ஒரு மைலுங்கிறது வந்து 1.6 kilometers ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 1400 kilometers நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ட்ராவல் பண்ண போகிறோம் இங்கே சன்ரைஸ் சன்செட் ரெண்டுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா நம்ம சன்னை பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கும் நாங்கள் ட்ராவல் பண்ண அந்த அன்னைக்கு எக்ஸாக்டாக 6:00 சன்ரைஸ் ஆச்சு இப்போ வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கோம் ஹாஃப் வேல இருக்கோம் அம்மா வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நாங்கள்லாம் தூங்கி எழுந்திரிச்சிட்டோம் அக்கா முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்க டேடியை ஹெல்ப் விடாமல் இருக்கு ஐ மீன் டேடி தூங்க வைக்காமல் இருக்கிறதுக்கு ஸோ யா ஒரு 855 miles ஒரு ஹாஃப் வேக் வந்தாச்சு இப்போ ஒரு ரெஸ்ட் ஏரியா நின்றுட்டு இருக்கோம் 3:00 இருக்கும்னு நினைக்கிறேன் நடு நடுவில் தூக்கம் வர மாதிரி இருக்கிறதுனால ரெஸ்ட் ஏரியாவில் நின்று ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்புறமா தான் கிளம்பிட்டுருக்கோம் ஏன்னா ஃபுல் ஸ்ட்ரெச்சில் 855 miles போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் ஸோ இன்னும் எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டு ஒரு பிரேக் அங்கே ஒரு ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறமா போகலான்னு இருக்கோம் சுமி பேக்கில் என்ன இருக்குது எங்கே எடுத்து போகிறேன் ஒன்றும் இல்லை பேக்கில் ஒன்றும் இல்லை சும்மா ஒரு ஸ்டைல் இருக்குது பேக்கில் வேஸ்லின்லாம் இருக்குங்களா ஹேர் பண்ணுறதுக்குலாம் வேஸ்லின் சீப்பு ஹேர் ஆக்சசரிஸ் எல்லாம் பேக்கில் வச்சு சுமி ஒரு பேக் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ரெஸ்ட் ஏரியா இது நான் ஏன் பியூட்டிஃபுல்னு சொன்னேன்னு உங்களுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் வீட்டில் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சோன்னா ஒரு பாட் வச்சு பிளான்ட் வைப்போம் இல்லையா அதே மாதிரி இங்கே வந்து ட்ரீயை கூட அழகாக சூப்பராக ஒரு கப்பு மாதிரி டிசைன் பண்ணி அதில் ட்ரீஸ் வச்சுருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு பின்னாடி பாருங்கள் இது வந்து எவ்வளோ பெரிய பெரிய ட்ரீ அதுக்கு கீழே வந்து ஒரு பாட் மாதிரி வச்சு அதில் மண் போட்டு பெரிய ட்ரீஸ் வச்சுருக்காங்க இதே மாதிரி அந்த சைடும் இருக்குது இப்போ வந்து நாங்கள் ஒஹையோ ஸ்டேட்டில் இருக்கோம் ரா
ராகவுக்கு வந்து முன்னாடி உட்காரணும்னு ஆசை, ஆனால் அவனோட ஏஜ் வந்து முன்னாடி உட்காரத்துக்கு அண்டர் ஏஜுங்கிறதோடு இல்லை. அதனால் இப்போ இவ்வளோ நேரம் ரெஸ்ட் ஏரியாவில் முன்னாடி உட்காந்துட்டு இப்போ பின்னாடி போயிட்டான். நான் இப்போ லாங் ட்ராவலுக்கு வந்து இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போகிறேன். இந்த பேக் வந்து நான் மஸ்கட்டில் இருக்கும்போது வாங்கினது, 10 ரியால்ன்ட்டு. இப்போ என்னென்னலாம் நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து முக்கியமானது சானிட்டரி வைப், அது ஒன்று எப்பவும் பேக்கில் இருக்குது. இப்போது ட்ராவல் டைமில் இது ரொம்ப மஸ்ட்டு. இது வந்து மேக்கப் பேகு. இந்த பேகு வந்து நான் மாற்றணும், ரொம்ப நாளாக இதை தான் வச்சுருக்கேன், எனக்கு இப்போ மாற்றணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து. அடுத்தது வந்து சார்ஜரு, டிஷ்யூ, அப்புறம் சார்ஜரு, ஹெட்செட்டு, இதெல்லாம் தான் இதில் இருக்குது. ரெண்டு சார்ஜர், வெங்கியோடது ஒன்று, என்னோடது ஒன்று, ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. இதில் வந்து இன்னொரு பேக்கெட் கூட இருக்குது, அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அப்புறம் மாஸ்க்கு, மாஸ்க் வந்து ஒரு பெரிய பாக்ஸாகவே வாங்கியாச்சு. ஒவ்வொரு பேக்கெட்லேயும் மாஸ்க் இருக்குது. இப்போ வந்து கையில் ஒரு பேக்கெட் மாஸ்க் வச்சுருக்கேன். ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து பின்னாடி சூட்கேஸில் இருக்குது. அப்புறம் என் கையில் ஒரு கிம்பல் ஒன்று இருக்குது, ஒரு மினி ட்ரைபாடு. அடுத்து வேஸ்லின், வேஸ்லின் எப்போவுமே குட்டி வேஸ்லின் வந்து இந்த மேக்கப் பாக்ஸில் ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு பெரிய வேஸ்லின். மாய்ஸ்சரைசர் ஒன்று, ஈக்வேட்டோட பிராண்ட் மாய்ஸ்சரைசர் ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து ஒரு குட்டி நோட்டு, இது எப்பவுமே என் பேக்கில் இருக்கும். ஒரு குட்டி நோட்டும் ஒரு பென்னும், ஏதாவது டக்குன்னு ஞாபகம் வந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கலாம், அப்புறமா யோசிச்சு பண்ணிக்கலான்னு நினப்போம், ஆனால் அது மறந்துடும், அந்த டைமில் ஞாபகம் வராது. ஞாபகம் வரும்போது டக்குன்னு ஒரு நோட்டில் எழுதிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். அதனால் எப்போவுமே என்னோடய ஹேண்ட்பேக்கில் ஒரு சின்ன நோட்டும் ஒரு பென்னும் இருக்கும். அப்புறம் இது வந்து செல்ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் கவர், இது லாக் இங்கே இருக்குது. இப்போ வந்து நம்ம பிளாக் தண்டர் மாதிரியான ஃபுல் வாட்டர் தீம் பார்க்குக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம ஃபோன் இதுக்குள்ளே போட்டுட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஃபோனில் படாது, ஆனால் நம்ம நல்லாவே அக்சஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே போட்டுட்டாலும் நமக்கு டச் பேடு ஈஸியாக ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக இது ட்ராவல் பண்ணுறோங்கிறதுனால நேத்திக்கு தான் இதை போய் வாங்கிட்டு வந்தோம். $3 வால்மார்ட்டில் வாங்கினோம். இது இதே பவுச் வந்து நான் அமேசானில் பார்த்தேன், $11 இருந்தது. பட் எங்களுக்கு லக்கியாக $3 வால்மார்ட்டில் கிடச்சிது. அமேசானில் $11 சொன்னேன் இல்லையா, அதில் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கொடுத்துருந்தாங்க நம்ம கழுத்தில் மாட்டிக்கிற மாதிரி, பட் இதில் வந்து அந்த ஸ்ட்ரிப் கிடையாது. அப்புறம் வந்து ஒரு சீப்பு, சீப்பு வந்து இந்த பவுச்சுக்குள்ளே இருக்கும் ஒரு குட்டி சீப்பு. அது இல்லாமல் இன்னொரு சீப்பு இன்றைக்கி காலையில் சீவுனா அது பேக்குள்ளேயே போட்டிருக்கேன், அது ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே சைடில் பின்னாடி ஒரு ஜிப் இருக்குது, அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கே ஞாபகம் இல்லை நான் என்ன வச்சேன்ட்டு. இதில் ட்ராவல் வைப்ஸ், நம்ம இதை ஹேண்டியாக கையில் வச்சுக்கிட்டோம்னா எப்போனாலும் வேணுங்கிறப்போ டயர்டாக ஃபீல் பண்ணும்போது இல்லை மேக்கப் ஏதாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும்னு வச்சுருக்கேன். அப்புறம் காட்டன், காட்டன் இது எப்போ வச்சேன்னே தெரில, நான் க்ளீன் பண்ணும்போதே எடுக்க மறந்துட்டேன். ஸோ அது ஒன்று இருக்குது. இதெல்லாம் தான் இந்த பேக்கில் இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் இங்கே உள்ள ஒரு ஜிப் இருக்குது, அதில் வந்து ஒரு $20 எதுக்கும் மணி இருக்கட்டும், கார்டு தான் இங்கே நிறைய யூஸ் பண்ணுவாங்க, பட் எதுக்கும் மணி கையில் இருக்கட்டும் அப்படின்னு ஒரு ஒன்று வச்சுருக்கேன். அப்புறம் சானிட்டரி பேடு எப்போவுமே என்னோடய ஹேண்ட்பேக்கில் உள்ளுக்குள்ளே ஜிப்பில் இருக்கும், அது ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து வேக்சினேஷன் கார்டு, நம்ம லாங் ட்ராவல் பண்ணும்போது இப்போது இந்த சுச்சுவேஷனில் எடுத்துக்கிறது வந்து பெஸ்ட். இதெல்லாம் தான் இருக்குது, அவ்வளோதான். நான் ட்ராவல் பண்ணுறப்போ எப்போவுமே இந்த திங்ஸ் எல்லாம் தான் எடுத்துகிட்டு போவேன்னு கிடையாது. அது எங்கே நம்ம போகிறோம் அப்படிங்கிற ட்ராவலை பொறுத்து, எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸுங்கிறத பொறுத்து இதில் இருக்க திங்ஸ் எல்லாம் வந்து மாறும். ஸோ இப்போ வந்து நான் இந்த திங்ஸ் எல்லாம் தான் என்னோடய ஹேண்ட்பேக்கில் எடுத்து போயிட்டுருக்கேன். இந்த ட்ராவல் டைமில் வந்து நம்ம முக்கியமாக ஒரு திங் எடுக்கணும், அது என்னென்னா, ஏன்னா லாஸ்ட் டைம் நாங்கள் லாங் ட்ராவல் பண்ணும்போது இதை எடுக்க நானே மறந்துட்டேன், அதனால் கண்டிப்பாக இது ஒரு பாயிண்ட்டாக சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. அது என்னென்னா, இந்த மாதிரி ஒரு நெக் பில்லோ தான், ஒரு 3 to 4 hours நம்ம ட்ராவல் பண்ணாலே இதை எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. இப்போ வந்து ஒரு பெரிய லாங் ட்ராவல், ஆல்மோஸ்ட் 14 hours ட்ராவல், அதனால் இது கண்டிப்பாக வேணும். வந்து நான் அமேசானில் வாங்கினேன், இந்தியாவில் இருக்கும்போது அமேசானில் வாங்கினது. இதே மாதிரி ஒரு கிரே கலரும் ஒரு ப்ளூ கலர், இது ரெண்டும் அமேசானில் வாங்கினது. இன்னொன்று வந்து இங்கே சுமி வச்சுருக்கிறது ஒன்று, இது ஒன்று. இது வந்து சுமியோட பைசாவில் வாங்கினது. ஒரு தடவை மஸ்கட்டில் ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து மஸ்கட்டில் சுல்தான் காபூஸ் பின் சயித் அப்படின்னு ஒரு கிங் இருந்தார், ஆனால் இப்போ அவர் இல்லை உயிரோட. அவர் இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெயிண்டிங் காம்படிஷன் வச்சாங்க, யார் வந்து கிங்கை வரைகிறாங்களோ, அழகாக வரைகிறாங்களோ
அவங்களுக்கு வந்து பிரைஸ் அப்படின்ட்டு அந்த காம்படிஷன்ல சுமி வந்து செகண்ட் ரன்னர் அப்பா வந்தா அதுல வந்து ஒரு ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து கிஃப்டா கிடைச்சது ஒரு வவுச்சரா கொடுத்தாங்க அதுல நம்ம என்ன வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்தாங்க அதுல சுமி வந்து ஒரு கியூட்டான ஒரு கோல்டு செயின் ஒன்று வாங்கணும் சுமியோட மணி அது அந்த பெயிண்டிங் காம்படிஷன்ல வின் பண்ணி வாங்கினது அதுல வந்து இந்த நெக் பில்லோவும் சுமியோட மணியில தான் வாங்கணும் இது சுமி கொண்டு ராகவ் கொண்டு இந்த கலர் ஒன்று இதில் வந்து நான் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது வந்து 3 ரியால்னு வாங்கினோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நல்லா ஸ்குவிசி மாதிரி இருக்கும் இந்த கலர் ஒன்று இன்னொன்று பர்பிள் கலர் அங்கே சுமி வச்சுருக்கிறது ஸோ கண்டிப்பாக ட்ராவல் டைமில் இந்த நெக் பில்லோவை மறக்காமல் கொண்டு போங்க அவ்வளோ சுகமாக இருக்கும் நம்ம தூங்கும் போது நல்லா தூக்கம் வரும் லாங் ட்ராவல்னால் கண்டிப்பாக அப்பப்போ நம்ம பெட்ரோல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு காலியாகிறதுக்கு முன்னாடி பெட்ரோல் போட்டுக்கிறது சேஃபு இல்லைன்னா நடுவில் போய் நிற்க வேண்டியதாகிடும் அதான் இப்போ பெட்ரோல் போட்டுட்ருக்கோம் ராகவ் வந்து நல்லா தூங்கிட்டுருக்கான் வெங்கியை மட்டும் தூங்க விடாமல் நாங்கள் வந்து அவங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிகிட்டே வருவோம் மாற்றி மாற்றி எனக்கு தூக்கம் வரும்போது நான் பின்னாடி சீட்டில் போய் உட்காந்து தூங்குவேன் அப்போது சுமி வந்து முன்னாடி உட்காந்து வெங்கிக்கிட்ட பேசிகிட்டே வருவான் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட மாற்றி மாற்றி பேசி நாங்கள் எங்கேஜ் பண்ணிகிட்டே வருவோம் அப்போ தான் டயர்ட்னஸ் தெரியாமல் ஓட்ட முடியும் இல்லைன்னா தூக்கம் வந்துடுச்சுன்னா லாங் ட்ரைவ் ஓட்டுறது ரொம்பவே கஷ்டம் இல்லை ரொம்ப தூக்கம் வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரெஸ்ட் ஏரியாவில் காரை நிறுத்திட்டு ஒரு 10 மினிட்ஸோ இல்லை 1/2 hour தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக காரை ஓட்டுறது ரொம்பவே சேஃபு இதை மறக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணணும் நடுவில் நடுவில் க்ரீன் டீ கேரட்டு பீனட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் கேரட்லாம் நல்லா கடித்து சாப்பிடும்போது கண்டிப்பாக தூக்கம் வராது டைம் வந்து 10:00 ஆகுது நாங்கள் ஃபைனலி ஒரு ஹோட்டல் ஸ்டே பண்ண போகிறோம் இன்றைக்கி நைட்டு மட்டும் ஸோ ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு குயிக்காக சுற்றி காமிச்சிடுறேன் எங்களுக்கு வந்து ரொம்ப பசியாக இருக்குது இதுதான் ஹோட்டல் ரூமு இப்படி என்ட்ரு ஆனவுடனே இங்கே ஒரு பெரிய ஒரு கண்ணாடி இருக்குது இங்கே ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் கொஞ்சம் சோப்பு சானிடைசர் வாஷர் இதெல்லாம் வச்சுருக்காங்க இப்போ தான் நாங்கள் உள்ளே வந்தோம் சோப்பு வந்து இங்கே லெகோ மாதிரி இருக்குது ஓ பா பிளாக் பிளாக்காக இருக்கா ஓகே இப்போ தான் நாங்கள் உள்ளே வந்தோம் அதனால் கை கழுவிட்டு இனிமேல் தான் சாப்பிட போகிறோம் இங்கே இந்த கண்ணாடிக்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்து பாத்ரூம் அப்புறம் அப்படியே இப்படி உள்ளே வந்தோம்னா 2 குயின் சைஸ் பெட் இருக்குது வந்த உடனே டிவி போட்டாச்சு டிவி போட்டு பிள்ளைங்க உட்காந்துட்டாங்க இங்கே வந்து நம்ம காஃபி டீ எது வேணாலும் மேக் பண்ணிக்கலாம் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் எப்போ போல் சில டேபிள்ஸ் ரேக்ஸ் இதெல்லாம் இருக்குது இங்கே லேம்பு இங்கே குதிக்கிறதுக்கு ராகவ் சுமி ஆல்ரெடி செட்டில் ஆயாச்சு இனிமேல் தான் சாப்பிடணும் திங்ஸ் எல்லாம் சாப்பிட்றதுக்கெல்லாம் நான் நைட் சாப்பிட்றதுக்கு நான் வீட்டிலேயே செஞ்சு கொண்டு வந்திருந்தேன் இன்னும் அந்த லெமன் ரைஸ் தயிர் சாதம்லாம் சொன்னேன் இல்லையா அதில் தயிர் சாதம் காலியாயிடுச்சு லெமன் ரைஸும் புளிசாதமும் இருக்குது அதை தான் சாப்பிட போகிறோம் இப்போது இதெல்லாம் இப்போது காலியாகிடும் டின்னர் இருக்குது இதில் இதில் வந்து கொண்டு வந்த சூட் கேஸு இங்கே வந்து பெரியவங்க யாராவது உட்காரணும் அப்படின்னா உட்காந்துட்டு அவங்களுக்கு டேபிள் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை பிள்ளைங்க கூட உட்காந்து சாப்பிடலாம் இங்கே இங்கே ஒரு ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க க்ளாசெட்டு அயன் பண்ணிக்கிறதுனா அயன் ஸ்டாண்டு வச்சுருக்காங்க அங்கே மேலே அயன் பாக்ஸ் இருக்குது இங்கே ஹேங்கர்ஸ் இருக்குது வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே இந்த டிவி ஸ்டாண்டுக்கு கீழே வந்து இங்கே அவன் இங்கே வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜ் இருக்குது ஸோ இங்கே ஒரு லாங் டேபிள் இங்கே ஒரு சேரு அப்புறம் இந்த ரெடிமேட் சப்பாத்தி ஒன்று வாங்கிட்டு வந்தோம் அதுவும் இப்போ நைட்டு சாப்பிட்டுக்கலாம்
பன்னீர் டிக்கா மசாலா. இது வந்து ரெடி டு ஈட், நம்ம இதை ஜஸ்ட்டு அவனில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு இந்த சப்பாத்திக்கு வந்து தொட்டுக்கலாம். ஸோ இது ரெண்டும் தான் அந்த சாப்பாட்டோட, இதையும் சேர்த்து சாப்பிட போகிறோம் இப்போ டின்னர். Oh man, so many great artists out there, and you know, my favorite is Devil in the Art World. That was too much, and I like went in and immediately just started buying like all this. வெளியில் வந்து சூப்பரான ஒரு வியூ. இப்போ வந்து நைட்டு இருட்டிடுச்சு, ஒரு 10 மணி இருக்கும் இப்போது. சூப்பராக அந்த ட்ரீயில் வந்து பிங்க் கலர் ஃப்ளவர், அது ரொம்ப அழகாக இருக்கும். காலையில் பார்க்குறதுக்கு அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஸ்விம்மிங் பூலு, பட் ஸ்விம்மிங் பூல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து ஜிம்மு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 6 to 9 டைம் சொன்னாங்க இப்போது உள்ளே நாங்கள் என்ட்ரு ஆகும்போது. வேணும்னா நம்ம அந்த ஜிம் கூட இவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஓவரால் வியூ. நான் வந்து ஹோட்டல் ரூமை உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன். நாங்கள் இனிமேல் தான் போய் சாப்பிட போகிறோம். ஒரு நாள் ஸ்டே வந்து இங்கே வாஷிங்டன் டிசியில் இந்த ஹோட்டல் ரூமில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். நாளைக்கு வந்து நாங்கள் எங்கெங்கெல்லாம் போய் விசிட் பண்ண போகிறோம், எங்கே போய் ஸ்டே பண்ண போகிறோம், எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய் பாய்.